வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இன்று நாம் பார்க்கப் போவது சிறு சிறு வைத்திய குறிப்புகள் பகுதி 4. இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விடும், வாங்க வீடியோவுக்குள் போகலாம். ஈர்பேன் போக படிகாரத்தை பொடித்து மாவு போல் ஆக்கி அதனை மெல்லிய துணியில் சலித்து பின்பு தண்ணீரில் கரைத்து தலையில் தேய்த்து சில மணி நேரம் வைத்திருந்து பிறகு குளிக்க நீங்கும். 2. சவுக்காரத்தையும் புறாவின் மலத்தையும் சேர்த்து அரைத்து பருக்கள் கட்டிகள் மீது தடவ அவைகள் உடையும். 3. நல்வேலை செடி பூ இலை வேருடன் மிளகாய் வற்றல் மிளகு மஞ்சள் இவை யாவற்றையும் நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தலை முழுக ஒற்றைத் தலைவலி நீங்கும். 4. இஞ்சி சுக்கு திப்பிலி ஏலம் அதிமதுரம் சீரகம் சந்தனம் இவைகளை வகைக்கு 40 கிராம் எடுத்து அதனை பொடித்து ஒரு படி நீரில் போட்டு அரைக்கால் படியாக வற்ற வைத்து சாப்பிட்டு வர பித்தம் நீங்கும். 5. சாம்பிராணி இஞ்சி மஞ்சள் ஏலரிசி சீரகம் மிளகு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து அரைத்து கொதிக்க வைத்து 10 போட தலை நோய்கள் குணமாகும். ஆலம்பட்டை அரசம்பட்டை அத்திப்பட்டை இதில் ஏதாவது ஒன்றை கொண்டு நெகிழ அரைத்து அதை முளைக்கு தடவ முளை குத்தல் குணமாகும். 7. அருகம்புல்லை விழுதாக அரைத்து காயங்களின் மீது பற்று போட்டால் விரைவில் காயங்கள் குணமாகும். 8. புங்கம்பேரை எலுமிச்சங்காய் அளவு அரைத்து அதை வீட்டு விளக்கான 3 நாளும் சாப்பிட மலட்டுப்பூச்சி செத்துவிடும். 9. மிளகு திப்பிலி நெற்புரி சர்க்கரை இவை 4 சமமாக கலந்து சாப்பிட வாயில் பித்த நீர் நீங்கும். 10. மேல்தோல் சீவிய சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் வில்வவேர் சர்க்கரை ஆகிய 6 சமமாக சேர்த்து பொடித்து தேனில் குழைத்து சாப்பிட வாந்தி நிற்கும். இதை பயன்படுத்தி நற்பலன் பெறுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.